श्रीमन्नूतन रंगनाथ त्राणाब्दात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारेत्रार संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वागदीचयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयास्य पदसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हार्यं भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरुभ्यो नमो नमः योऽन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्त्वदहं अन्यास्सहस्रचरणश्रवणत्वकः दीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कर्पा राम विरानयल्लाल मत्रुं कर्परु पुर्पा मुदला पुल्लरुं पादि वंदन्दये பொற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே சபாயை நமஹ சுதினம் இன்றைய தினம் எம்பெருமான் நரசிம்மனுடைய திருநட்சத்திர வைபவம் லோகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பக்தனுடைய வாக்கியத்தை பரிபாலனம் செய்வதற்காக அவதரித்தான். இன்றைய நன்னாளிலே அவனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அவனுடைய பக்தி சாம்ராஜ்யத்தை பற்றி எவ்வளவு நேரம் அவகாசம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுபவிக்கலாம். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கிறது. அந்த அவதாரங்கள்ல ரொம்ப முக்கியமான அவதாரம் அப்படின்னு பார்த்தால் இந்த சிம்ம அவதாரம். பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற அந்த பக்தியை இன்றளவும் பக்தர்களாகிய நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் பக்தி சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ராஜ்யம் முழுவதும் அவனுடைய பக்தியானது பரவி இருப்பதற்கு காரணம் எம்பெருமானுடைய குணங்கள். பூர்ண அவதாரங்கள்ல நாம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை காட்டிலும் நமக்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு ஏற்படுவது அப்படின்னு பார்த்தால் அது நரசிம்மனுடைய அவதார விசேஷத்துலதான் நமக்கு ஈடுபாடு ஏற்படுறது. பிரிய பெருமாள் பக்த வாத்சல்யன் ஒரே ஒரு பக்தனுக்காக அவதரித்தவன், ஒருவனுக்காகவே அவதரித்து இன்று வரை லோகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு பெருமாளிடத்துல பக்தியும் மரியாதையும் பயமும் கலந்து வருகிறதோ, எந்த ஒரு பெருமாளுக்காக தனியாக ஒரு உபனிஷத்தானது படிக்கப்பட்டிருக்கோ, எந்த ஒரு பெருமாளை திரிநேத்திரதாரி அப்படின்னு நாம கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, எந்த ஒரு பெருமாளை சமஸ்த மந்திர யந்திர தந்திர வேத இதிகாச புராணங்கள் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லா ஆச்சாரியர்களுடைய சீசுக்திகளும் என எல்லாமே எந்த ஒரு பெருமாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறதோ, எல்லா பெருமைகளையும் ஒரு சேர ஒப்புக்கொண்ட ஒரு பெரும் மிடுக்குடைய ஒரு பெருமாளாக திகழ்பவன் எவனோ அவனைத்தான் நாம இன்னைக்கு இந்த சிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்ற தலைப்புல பார்க்க இருக்கிறோம்.
இந்த தலைப்பே ஒரு ஆச்சரியமா ஒரு இடத்துல நான் படித்த தலைப்பு. நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்ற இந்த தலைப்பு இருக்கே, இது அடியேனாக ஒரு ஏற்படுத்தி கொண்ட தலைப்பு இல்லை. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு 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 புத்தகத்துல நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே சில கட்டுரைகள் இருந்தது. ஆந்திர தேசத்துல ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார் நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம்னு சொல்லிட்டு. பேரை கேட்ட உடனே, அதாவது இந்த தலைப்பினுடைய பெயரை கேட்ட உடனே அடியனுக்கு ஒரு ஈர்ப்பு. ராமபக்தி சாம்ராஜ்யம்னு சொன்னால் வாஸ்தவம், ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்லாம் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால லோகம் முழுவதும் ராமா ராமான் தான் சொல்லிட்டு இருக்கும், பெரியோர்களும் மனத்துக்கினியான்னு அவனை கொண்டாடிட்டு இருக்கா. நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கே அப்படின்னு அந்த வியாசங்கள் தெலுங்குல இருந்தது. அடியனுடைய தெலுங்கு தெரிந்த நண்பர்களிடத்துல நான் கேட்டபொழுது அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவர்கள் படித்து காண்பித்தார்கள். இது நடந்து ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்கும். அன்னியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு தலைப்பை எடுத்துக்கணும், நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கணும்னு அடியனுக்குள்ள ஒரு அவா. பிரிவால் எல்லாருமே நிருசிம்மனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவளுக்குள்ள நிருசிம்மனே ஆவிர் பவிக்கிறதா தான் அவளுடைய எழுத்துக்கள்ல இருந்து நமக்கு தெரியிறது. எல்லாருமே ஆகட்டும், இன்றளவு இருக்கக்கூடிய எந்த ஆச்சாரியர்களும் நிருசிம்மன ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஒரு தனி பெருமையோடு தான் ஸ்தோத்திரம் பண்றார். அவர்களுக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம் பிறக்கிறது நிருசிம்மன ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது. சுவாமி தேசிகனும் அப்படித்தான் காண்பிக்கிறார். எல்லா ஸ்தோத்திரங்களையும் முக்கியமான இடங்கள் வரும்பொழுது நிருசிம்மன் அவர் ஸ்தோத்திரம் பண்றது அவர் தயங்கறதே இல்லை, எல்லா இடத்துலயுமே அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஏன்னா நமக்கு நிருசிம்மனை விட்டா வேற வழி இல்லை, அதனால கரெக்டா தெரியுது. ஆளவந்தார் சொல்றார் இல்லையா, தவா மிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோகி நெக்ஷுரகம் கிவீக்ஷதே. வேற எங்க போக முடியும்? பக்தி அப்படின்னு நமக்கு அளவு கடந்து போயிடுத்துன்னா அது நிருசிம்மன் திருவடி வாரத்துல சமர்ப்பிக்கிறது தவிர நமக்கு வேற கதி இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிகன் கூட துவைரக்ஷத ரக்ஷகை கிமன்யைஹி அப்படின்னார். மற்ற பெருமாளிடத்துல அவருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படல. நிருசிம்மன் அப்படின்னு வரும்பொழுது துவைரக்ஷத ரக்ஷகை கிமன்யைஹி துவைச்சா ரக்ஷத ரக்ஷகை கிமன்யைஹி இது நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம்னு சொன்னார். அப்போ எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் அப்படின்னால் அது நிருசிம்மாவதாரத்து எம்பெருமான் தான் நம்மளால ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். அதனாலதான் ஆள வந்தார கூட மதுவிரதா நேக்ஷுரகம் ஹி வீக்ஷத்தே அப்படின்னு சொன்னார். ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரேனர். ஏன்னா ஒரு பூ மலர்ந்து இருக்கக்கூடிய பூ, அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூல தேனை குடிப்பதற்காக வண்டு எவ்வளவு துரத்தினாலும் அங்கதான் வந்து சேரும். ஏன்னா அந்த வண்டுக்கு தேவையான தேன் இந்த மலர்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதே மாதிரி இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு பிறக்கும் அப்படின்னால் அந்த விடிவு காலம் எங்க பிறக்கும்? நிருசிம்மனுடைய திருவடி வாரத்துல தான் பிறக்கும், வேற எங்கேயுமே பிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் நிருசிம்ம எம்பெருமான். ஆதிசங்கரும் அதான் சொன்னார், லக்ஷ்மீன்ற சிம்ம சரணாப்ஜ மதுவிரதேன ஸ்தோத்திரம் கிருதம் சுபகரம் புவிசங்கரேன அப்படின்னா அவருடைய கராவலம்ப ஸ்தோத்திரத்துல. எல்லா ஆழ்வார்களும் நிருசிம்மனை கொண்டாடுறா, எல்லா ஆச்சாரியர்களும் நிருசிம்மனை கொண்டாடுறா, ஆதிசங்கர பகவத் பாதாலும் நிருசிம்மனை கொண்டாடுறார், ராமானுஜனும் நிருசிம்மனை பாடுறார், துவைதிகளும் நிருசிம்மனை ஸ்தோத்திரம் பண்றார். அவளுடைய புஸ்தகத்துல மங்களங்கள்லாம் பண்ணும்பொழுது, கிரந்தங்கள்ல மங்களம் பண்ணும்பொழுது, நியாயசுதா அப்படின்ற ஒரு கிரந்தத்துல மங்களம் பண்றா, நியாயாமிரதம்ல ஒரு மங்களம் பண்றா, எல்லாமே அவர் லக்ஷ்மீந்திர சிம்மன ஸ்தோத்திரம் பண்ணிதான் மங்களங்கள் பண்றா. இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான்
நமக்காகவே லோகத்துல அவதரித்த எம்பெருமான் எப்படி ஒரு பக்தனுக்காக அவதரித்து அந்த பக்தனை பரிபாலனம் பண்ணுவதற்காக எம்பெருமான் அவதரித்து மற்ற எல்லாரையும் ரட்சித்து கொண்டிருக்கின்றானோ அதுபோல நாமும் பிரகலாதனுடைய கதைகளை கேட்டு அந்த எம்பெருமானிடத்துல அளவு கடந்த ஒரு பக்தியோட நாம இருக்கோம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, நிகிலகுண நிகாயம் நித்ய நிர்தூதஹேயம் சுபதமமதிமேயம் சுத்த சௌக்கியாப்தியுபாயம் சகல நிகமகேயம் சர்வசப்தாபிதேயம் நவஜலதரகாயம் நௌமி லக்ஷ்மி சகாயம். துவைதிகளுடைய ஸ்லோகம் இது. எல்லாமே பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் அப்படின்னு சொன்னா போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானாலே ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துக்களாத்தான் நாம இந்த லோகத்துல இருக்கிறோமோ தவிர அவனால விலக்கி வைக்கப்பட்ட ஒரு வஸ்துவாக நாம் இந்த லோகத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வஸ்து இந்த லோகத்துல எங்கேயுமே கண்ணுக்கு தெரியறதும் இல்லை. அப்படின்னா அந்த மாதிரி லக்ஷ்மேந்திர சிம்மனுடைய சொத்தாகத்தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு மகா பிரபுவாகத்தான் அவர் இருக்கிறார். அதனால்தான் இந்த ராஜ்யம் இந்த சிம்ம பக்தி சாம்ராஜ்யமாகத்தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறோம் அதை வாசிக்கிறோம்னு இல்லை, எல்லாமே வாசிக்கிறோம். வாசிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு தேவைப்படுற வித்தியைகளா இருக்கணும், மோக்ஷார்த்தமான வித்தியைகளா இருக்கணும். நமக்கு மோக்ஷார்த்தமான வித்தியைகள் அப்படின்னாலே அது பக்தி வித்தியா இருக்கணும், பிரபத்தி வித்தியா இருக்கணும், அப்படிப்பட்ட அத்தியாத்ம சாஸ்திரத்து வித்தியா இருக்கணும் நம்ம வாசிக்கிறது. அதனாலதான் சொல்லும் பொழுதும் தத்கர்ம என்ன பந்தாய சாவித்யா யா விமுக்தயே ஆயாசாய பரம் கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னே சொன்ன. நாம் படிக்கக்கூடிய அந்த வித்தியைகள், செய்யும் செயல்கள் எப்படிப்பட்டவை அப்படின்றத நாம கொஞ்சம் ஆலோசிச்சு பார்க்கணும். மேலும் மேலும் நமக்கு சம்சார பந்தத்தை விருத்தி பண்ணக்கூடியதாக அவைகள் இருந்ததுன்னா அந்த வித்தியைகளை நாம வாசிக்க கூடாதுன்னே சொல்லியிருக்கா. நடு நடுவில் நாம் என்ன பண்ணோம், மோக்ஷார்த்தமாக சில வித்தியைகளும் நாம் வாசிக்கணும் அப்படின்றா. மோக்ஷார்த்தமாக நாம் சில கர்மாக்களையும் நாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஆகையினால நாம் இந்த பக்தி சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எம்பெருமானை பற்றி கொள்ள ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் பிரகலாதன் மாதிரி இருக்கக்கூடிய மகாபக்தனுடைய கதைகளை நாம் கேட்டு இந்த லோகத்திலிருந்து பரலோகத்துக்கு செல்வது எப்படி அப்படின்றத நிருசிம்மன் திருவடிவாரத்தின் மூலமாக நாம் முயற்சி செய்து பார்க்கிறோம். இந்த நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யத்துல அடியன் ஒரு ஆறு தலைப்புகள் மூலமாக இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பக்தி ரகசியம், பக்தினா என்ன, என்ன பக்தி சாம்ராஜ்யம்னு சொல்லிட்டோமே, அதனால பக்தினா என்ன, எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும்ன்றத நாம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. ஏன்னா பிரகலாதன் விஷயமா இருக்கோ இல்லையோ, பிரகலாதன் விஷயமா இருக்குன்னா எப்பேற்பட்ட பக்தியா இருக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா பக்தி ரகசியம், அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அவதார ரகசியம், பிரகலாத பக்தி, ஹிரண்ய பிரகலாதனுடைய சம்வாதங்கள், நிருசிம்ம அவதாரம், பக்தி விசேஷம் அப்படின்ற இந்த ஆறு தலைப்புகள்ல அடியன் இந்த நிருசிம்ம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்ற இந்த உபன்யாசத்தை இங்க பிரிவாரிடத்துல விஞ்ஞாபிக்க இருக்கிற. மற்றினம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னா நாச்சியார். இப்போ மற்றினம் காமங்கள் மாற்றுன்றது எல்லாருக்குமே பொருந்துறது. ஏன்னா மற்ற இடங்கள்ல நம் புத்தி போகக்கூடாது. மற்ற இடங்கள்ல புத்தி போகாமல் எம்பெருமான் விஷயக்க சிந்தனமாகவே தான் நம்மளுடைய புத்தியானது இருக்கணும். எப்பவுமே நம்முடைய எண்ணங்கள் தாழ்ந்த நிலைக்கு எப்பவுமே போகவே கூடாது. ஏன்னா எப்பேற்பட்ட எம்பெருமான் தமிழ்ல சொல்றார், தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து
அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள் தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொல்நிலை ஒருவரால் துணியற் பாலதோ. எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானவன் சாதாரணமான எம்பெருமான் கிடையாது. இந்த சமஸ்த லோகங்கள்லையும் சர்வதா ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அப்போ அந்த எம்பெருமானிடத்திலே நம்முடைய பக்தியானது இருக்கும். ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு, விஷ்ணு புராணத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். யா பிரீத்திஹி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி துவாம் அனுஸ்மரதஹா சாமே ஹிருதயான் மா அபசர்பது. அபி பக்தி அப்படின்னு சொல்றமே திருப்பி திருப்பி, அந்த பக்தின்றது புதுசா உண்டாக்குறது கிடையாது எதுவுமே. இயற்கையிலேயே உலக பொருள்கள்ல பார்த்தால் எல்லா வஸ்துக்கள்லையும் அந்த பக்தியானது இருக்கும், அந்த பற்று ஆனது இருக்கும். நம்முடைய கர்மாக்கள் அந்த பக்தியை தொடர விடாமல் தடுக்கிறது. அப்ப அந்த கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கு எது பிராப்தி விரோதிகளா இருக்கோ அந்த பிராப்தி விரோதிகள்ல இருந்து விடுபட்டு எம்பெருமானிடத்திலே நாம் அந்த பக்தியை செலுத்துவதற்காக முயற்சி பண்ணணும். பக்தி இருந்தால்தானே பக்தன், பக்தி இல்லாமல் எப்படி பக்தனா இருக்க முடியும்? ஆகையினால எப்பொழுதும் சர்வதா எம்பெருமானிடத்திலே ஒரு பக்தியை நாம் பிரார்த்திக்கணும். லோகத்துல எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிறவியை நாம் பெறத்தான் போகிறோம். பிரபத்தி பண்ணுவதற்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கலாம், நம் சம்பிரதாயத்து விஷயங்கள்ல அப்புறம் பார்க்கலாம். சாதாரணமா பார்த்தால் நாம் கர்மாவை அனுபவிப்பதற்காக ஏதாவது ஒரு பிறவின்றது எடுக்கத்தான் போறோம், எடுக்காமல் எடுக்க போறதில்லை. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி அப்படின்னு சொன்னார் கீதையில பெருமான். ஒரு அழுக்கு சட்டையை எப்படி கழட்டி போட்டுட்டு புது சட்டையை நாம் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சரீரம் ஜீர்ணமாயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு சரீரத்தை கர்மாவிற்கு ஏற்றார் போல இந்த ஆத்மாவானது தேடிக்கொள்கிறது அப்படின்றத பெருமாள் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே இரண்டாவது அத்தியாயத்துல விளக்கி சொல்றான். ஏதோ ஒரு பிறவிகள்ல பிறக்கத்தான் போறோம், என்ன இந்த பிறவிதான் வேணும் அப்படின்றத நாம முடிவு பண்றது இல்லை. நாம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க முடியாது, எனக்கு இந்த பிறவியை கொடு அந்த பிறவியை கொடு அப்படின்னு. கர்மா எப்படி இருக்கோ அப்படிதான் நமக்கு பிறவியானது அமையும். ஆனால் ஒண்ணு நம்ம பெருமாளிடத்துல பிரார்த்திக்க முடியும், எந்த பிறவியை பெற்றாலும் உன்னிடத்துல மட்டும் ஒரு அழிவில்லாத ஒரு பக்தியை எனக்கு நீ தந்துள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாளை நம்ம பிரார்த்திக்க முடியும். ஒரு உயர்ந்த ஒரு பிறவியை பெற்று எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு பிறவியை பெற்று எம்பெருமானிடத்துல பக்தி இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் ஒரு தாழ்ந்த பிறவியை பெற்றாலும் லோகத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவதரிக்கக்கூடிய பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றாலும் கூட எம்பெருமானிடத்திலே ஒரு நிலையான பக்தி இருக்கணும். அதனால எந்த பிறவியாவனா இருக்கட்டும், இந்திரலோகத்து அதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன புழுவாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருக்கணும் புத்தி? எம்பெருமானிடத்துல ஸ்திரமான ஒரு பக்தியை நமக்கு எம்பெருமான் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை சர்வதா இருக்கும். அதுவும் நிருசிம்மன் இடத்துல அந்த பிரார்த்தனையை நாம் இன்றளவும் பிரார்த்தித்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த லோகமே நிருசிம்மனுடைய லோகம். சுவாமி தேசிகனே வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது பக்தஸ்ய தான வசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகணாம் மரிஜக் முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியம் ஏதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம். திரைலோக்கியம் ஏதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னே சொன்னார். இந்த நிருசிம்மனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்ததுதான் இந்த மூன்று லோகங்களும் அப்படின்னு. இந்த சர்வலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இதுக்கு மூல காரணம் தசாவதார ஸ்தோத்திரம் தான் அந்த இந்த ஸ்லோகத்துக்கு காரணமா இருக்கலாம். ஏன்னா அங்க பண்ண ஸ்லோகத்தை பார்த்தால் ரொம்பவே தெரியறது, பிரத்யாதிஷ்ட புராதன பிரகடன கிராமஹா க்ஷணம் பாணி ஜெய்ஹி அப்படின்னு. அவ்யாசேனி ஜெகந்த குண்ட மகிமாம் வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர் புவனா ஜெவந்தி ஜடரா யாதிருஷிகா வேதசாம் யா காசித் சகசா மகாசுர கிரக ஸ்தூணா பிதாமகி அபூத் அப்படின்னு. ஸ்தூணா பிதாமகி அபூத், அச்சேதனமா இருக்கக்கூடிய அந்த ஸ்தூணை கூட
என்னுடைய பிதாமகி அப்படின்னு கொண்டாடுறான். ஏன்னா எம்பெருமானை பெற்றுக் கொடுத்தவள் இல்லவா, அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றது. எம்பெருமானை நமக்கு கொடுத்த கம்பம் அப்படின்றபடியினால அந்த கம்பத்தின் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு ஏற்படும். இந்த லோகத்திலே முதலாவதாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அனுதினமும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பரமானந்தத்தை தரக்கூடிய ஒரு பிறவியா இருக்கும். அதனால பிறவியில எனக்கு நியத்தி வேண்டாம் நான் பிரகலாதன். இதான் ஒரு பக்தி, அளவு கடந்த ஒரு பக்தி இருக்கு. எனக்கு பிறவியில இந்த பிறவிதான் வேணும், அந்த பிறவிதான் வேணும்னு பிறவியில நான் உனக்கு கண்டிஷனே போடவே இல்லை. ஆனால் எனக்கு பக்தியில நியத்தி வேணும், இப்படித்தான் பக்தி இருக்கணும். யாரிடத்துல பக்தி இருக்கணும், நிருசிம்மனிடத்திலே நமக்கு இப்படித்தான் ஒரு பக்தி இருக்கணும்ன்ற அந்த நியத்தி வேணும். அப்போ இந்த பக்தியானது நிலைப்பதற்கு நிருசிம்ம பெருமாளான உன்னிடம் நிலையான பிரீத்தி இருக்கணும்னு பிரார்த்திக்கும். நிருசிம்மனிடத்துல பக்தி இருக்கணும், அப்போ நிருசிம்மனிடத்துல பிரீத்தி இருக்கணும். அந்த பிரீத்தி தான் பக்தி அப்படின்ற ஒரு பெயரை அடைகிறது. ஆரம்பத்துல ஒரு பிரீத்தி இருக்கும். அதனால தான் ஆரம்பத்திலே அடியன் விஜ்ஞாபித்தேன், மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு பிரீத்தி ஏற்படுறது, மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு மரியாதை ஏற்படுறது, ஆனால் நிருசிம்மனை பார்த்தால் ஒரு பிரீத்தி மரியாதை பயம் எல்லாம் கலந்து ஏற்படுகிறது. காரணம் நிருசிம்ம பெருமாளுடைய ஒரு ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட ஒரு தோற்றமா இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியே அப்படிப்பட்ட ஒரு சுபாசிரயமான ஒரு திருமேனியா இருக்காது. ஆனால் தான் விட்டு புராணத்தை சொல்லும்போது பாபம் ஹரத்தி எத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்ப நாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோகோ திரக்ஷாம் யகம் முகம் அப்படின்னு சொன்ன. எம்பெருமான் தன் சங்கல்பப்படி அப்படி ஒரு 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 விதமான ஒரு தோற்றத்தோட அப்படி ஒரு அவதாரம் ஏற்படுத்தி கொடுக்கிறான் நமக்கு. அப்படி ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிறான் பெருமாள். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சர்வதா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும்னு. அது எப்படின்னா ஒரு பகுத்தறிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாமரர்களுக்கு, புத்தி இல்லாதவர்களுக்கு எப்படி தன்னுடைய மனைவியினிடத்திலே ஒரு பிரீத்தி இருக்குமோ, தன்னுடைய மக்களிடத்திலே ஒரு ஒரு பிரீத்தி இருக்குமோ, ஒரு செல்வத்தில இடத்துல ஒரு ஈடுபாடு எப்படி இருக்குமோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்னிடத்துல இருக்கும்படி நீ பண்ணணும்ன்றான் பிரகலாதனே. அதனால்தான் யா பிரீத்தி அவிவேகானாம் விசேஷு அனபாயினி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பக்தியானது இருக்கணும். இதுதான் பக்தி ரகம். இப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கணும். பெருமாள் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்தி இருந்ததுன்னா நாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்மால. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்ததுன்னா எம்பெருமான் திருமேனியில ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்படும். உடனே என்ன ஆகும், பாபம் ஹரத்தி ஏத்து பும்சாம்னு சொன்னா போல நம்முடைய பாபங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடிய அந்த திருமுகத்தை நாம் சேவித்துக் கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஈடுபாடு நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆழ்வார் சொல்லும்பொழுது, திருமங்கி ஆழ்வார் சொல்லும்பொழுது, கூடா இரணியனை கூறுகிறாள் மார்விடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமே. அப்போ அப்படிப்பட்ட பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டோம். அப்படிப்பட்ட பாட்டு எதுக்கு பாடுறது, அந்த பாட்டு நமக்கு வேண்டாம். யாரு எம்பெருமானை பற்றி நரசிம்மரை பற்றி பாடாத அந்த பாட்டு நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் இந்த சிம்ம எம்பெருமான், அவனை பத்தி சர்வதா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தை அனுசந்தானம் பண்றார். எப்படி பண்ணும்பொழுது, அபராத சகஸ்ர பாஜனம் பதிதம் பீம பீமவர்ணவோதரே அகதிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. இதுல ஸ்தோத்திரத்தனத்துல எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை எல்லாத்தையும் அப்படியே வர்ணிக்கிறார். எப்படி இருக்கிறான் பெருமாள் அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறான். ஏகப்பட்ட அபச்சாரங்கள் பண்ணியிருக்கிறோம் நாமோ, எத்தனை அபச்சாரங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த நிலையில நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் பெருமாள். எத்தனையோ எங்கேயோ எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு, பெருமாளை சேவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கா,
ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட காலம் நாம பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், சர்வதா பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கோம், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி சொன்னா போல நாம எம்பெருமானை கண்ணீர் மல்க அவனை சேவித்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சேவை நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா எம்பெருமானுடைய பரம அனுகிரக விசேஷத்தினாலையும் நாம் அவன் மீது கொண்ட பக்தியினுடைய ஒரு அடிப்படை ஒரு காரணத்தினால மட்டும்தான் கிடைக்கிறது, தவிர வேற எதனாலையும் கிடைக்கல. அதுவும் ஆழ்வார் சொல்றார், எப்படிப்பட்ட காலத்துல நாம இருக்கோம் அப்படின்னா எம்பெருமானை பிரிந்து இருக்கிறோம். காலம் நம்ம காலம் சர்வதா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறா போல அமையல. காரணம் நாம் நம்முடைய கர்மாக்கள் அப்படி நம்மளை தடுக்கிறது. எம்பெருமானோட கூடி இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் சர்வதா. எப்படி அக்ரூரர் அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு காலம் நமக்கு அமையாதா அப்படின்னு நம்ம இருந்திருக்கோம். ஆழ்வார் சொல்றார் திருவிருத்தத்துல, கடல் கொண்டு எழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டு ஒழுந்தவர் ஒழிந்தவதனால் இது கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்கொலோ புயற் காலங்கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே. இவ பின்னாடி சொல்றார் காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொல்லிட்டு, காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டு மாறி கையேறி அறையிடும் காலம். எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம், எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட காலம் நமக்கு அமையல். அந்த காலத்திற்காக பிரார்த்தி நிற்கிறோம், பிரார்த்தித்து நிற்கிறோம். பக்தி அதிகமா இருக்கு, எம்பெருமானிடத்துல ஈடுபாடு அதிகமா வருது. அப்போ சூக்ஷ்மமான விஷயங்களை ஆச்சாரிய முக்கேன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய முக்கேன்னு நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலமானது நமக்கு அமையும். எப்படிப்பட்ட சூக்ஷ்மமான விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை பக்தி ரகசியத்தை பத்தி தெரிந்து கொண்டால் போல எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும். பக்தி நமக்கு எப்படி வரணும், எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினால வரணும். முகுந்த மாலையில சொன்ன மாதிரி பகவன் ஆளவந்தார் சொன்ன போல பகவன் பக்திமபி பிரயட்சமே, ஏ பகவானே அந்த பக்தியை கூட நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆளவந்தார் பிரார்த்தித்தா போல நாமும் எம்பெருமானிடத்திலே அதே மாதிரியான பக்தி விசேஷத்தை நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பக்தியானது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா இருக்கக்கூடிய அந்த பக்தியானது எம்பெருமானாலே நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். சர்வதா இருந்தான் பிரகலாதன், அப்படிப்பட்ட ஒரு பக்தியோட தான் இருந்தான். அந்த மாதிரியான ஒரு பக்தியோட இருந்தபடினால்தான் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படல. இது எங்கேருந்து தெரியறது அப்படின்னு கேட்டால் ஹிரண்யனுடைய வார்த்தைகள்ல இருந்து தெரியறது நமக்கு. பிரகலாதனை நான் எவ்வளவோ துன்பப்படுத்தி பார்த்துட்டேன், அப்ப கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, நீங்க எதுவும் பயப்படாதீங்கோ, அவனை நீ இப்படி துன்பப்படுத்துறமே அப்படி துன்பப்படுத்துறமேன்னு நீங்க எதுவும் பயப்படாதீங்கோ, அவன் மகா துஷ்டன், அவன் எப்படியும் அவன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பான், ஆகையினால நீங்க வந்து அவனை எப்படியாவது கொன்னுடுங்கோ, நீங்க பயப்படவே பயப்படாதீங்கோ அப்படின்னு. அதுவும் நீங்க இங்க சின்ன பையன் இறந்து விடுவானேன்னு நீங்கள் ஒருபொழுதும் அஞ்ச வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியாவது இறந்தால் போரும் தான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ வழி தேடிட்டு அவனை கொல்றதுக்கு, ஆனால் ஒன்னும் பயன் தரல, என்னென்ன பண்ணன்னு சொல்றான். நாக்னிர் தகதி தெய்வாயம் சஸ்திரை சின்னோன சோரகை க்ஷயம் நீட்டோன வாச்சேன ந விஷேன ந கிருத்யயா ந மாயாபிஹி ந செய்வோச்சாத் பாதிதோ நசதிக்கதைஹி பாலோ அதிதுஷ்ட சித்தோயம் நானே நார்த்தோஸ்தி ஜீவதாம். மகா துஷ்டன் இவன், புழைத்துட்டே இருக்கான், அவன் எப்படி சாகடிக்கிறதுன்னு தெரியாமல் நான் முழித்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன காரியம் பண்ண தெரியுமா, நான் நெருப்புல போட்டேன், நெருப்பு கொடுத்தவே இல்லை, ஆயுதங்களை கொண்டு தாக்க செய்தேன், அந்த ஆயுதங்களும் இவன் இடத்துல வேலை செய்யல, சர்ப்பங்களை கொடிய சர்ப்பங்களை இவனிடத்துல விட்டேன், அந்த சர்ப்பங்கள் எதுவுமே இவனை தீண்டவே இல்லை,
வாயு, விஷம், கிருத்தி, சம்பரனுடைய மாயைகள் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த சிறுவன் மேல ஏவி விட்ட. ஆனால் ஒண்ணு கூட இவனை ஒண்ணுமே பண்ணல. மாயாபிகி நச்சைவோ உச்சாத் நச்சைவோச்சாத் பாத்திதகா, இவனை மலை மேல இருந்து தள்ளி விட்ட, அப்படி கூட இவன் சாகவே இல்லை, எழுந்து வந்துட்டான். நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு. இவனை இப்படி இப்போ இப்படிப்பட்ட ஒரு துஷ்டன் நமக்கு வேணுமா? வேண்டாம், என்ன வேணா பண்ணுங்கோ, இவனை சாவடிங்கோ. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் சொல்றார். தன்னுடைய விஷ்ணு புராண வியாக்கியானத்தை சொல்லும்போது இப்படிப்பட்ட ஆபத்துகள்ல இருந்து அவன் தப்பி பிழைத்தான் அப்படின்னால் அந்த குழந்தையினுடைய பெருமை தெரிகிறது, அவன் ரிசிம்மனிடத்திலே கொண்ட பக்தி அப்பேற்பட்டது அப்படின்ற தெரிகிறது அப்படின்னு வில்லிவல மகிஷிங்கர் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சாதிக்கிறார். அவனுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை, அந்த ரிசிம்மன் மேல இருக்கக்கூடிய பக்தி எப்பேற்பட்ட சிரேஷ்டமான பக்தி அப்படின்னு. சில சம்பிரதாய அதாவது சில ஐதிஹ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல காண்பிக்கிறார் வில்லிவல மகிஷிங்கர். பிரகலாதன் சர்வதா இந்த சிம்மனை நினைந்து நினைந்தே அவனுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாத்தையுமே போக்கிக் கொள்கிறான். இதே மாதிரிதான் ஆழ்வாரும் அப்படியே அருளி செய்கிறார். என் முன்னை கோளறிய உன்னை சிந்தை செய்து செய்து என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்த நன்யான் முடியாதது என் எனக்கு அப்படின்ற. எப்படி பிரகலாதன் உன்னை நினைச்சு நினைச்சே எல்லா கஷ்டங்களையும் போக்கி கொண்டானோ அது மாதிரி ஏன் ரிசிம்ம எம்பெருமானே உன்னை நினைத்து நினைத்தே நான் என்னுடைய தீவினைகள் எல்லாத்தையும் போக்கிக் கொண்டேன், இனிமேல் எனக்கு என்னால முடியாதது என்னதான் இருக்கு அப்படின்னு ஆழ்வார் ரிசிம்மனுடைய விஷயமாக ஸ்தோத்திரம் பண்றார். அதனால நிருசிம்மனுடைய பக்தர்களுக்கு செய்ய முடியாத செயல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? கிடையவே கிடையாது இல்லையா? ஏன்னா இவரும் ஆழ்வார என்ன பண்ணார், அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் அப்படின்னு தான் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் நாம் எல்லாம், அந்த எம்பெருமானுடைய பக்தர்களா இருக்கக்கூடிய நமக்கு முடியாத விஷயம் என்ன இருக்கு? அதனால முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாதே அப்படின்றார் இந்த இடத்துல வில்லிவலம் ஸ்ரீமதாய சிங்கர். எப்பவுமே இந்த சிம்மனுடைய பெருமையை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களாகத்தான் நாம இருக்கணும். நம்முடைய பெரியவர்களும் நமக்கு அதையே கற்பித்து சென்று இருக்கிறார்கள். ஏன்னா எம்பெருமான் எப்படி பெரியாழ்வார் ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கில் இடுவித்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு சொன்னாரோ, அப்படியே இந்த சிம்மனே நமக்கு முதல் ஆச்சாரியனாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக இருந்து கொண்டு அவன் நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான். தமிழ்ல சொல்லும்போது சொல்றா, ஓம் எனும் ஓர் எழுத்து அதனின் உள் உயிர் ஆம் அவன் அறிவினுக்கு அறிவும் ஆயினான் தாமமும் உலகமும் தழுவிச்சார் தலால் தூமமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். எப்படி தூமமும் கனலும் எப்படி அக்னியும் தூமமும் ஒன்றாக சேர்ந்தே இருக்குமோ எல்லா இடத்திலையும், ஏன்னா வியாப்தி அப்படித்தானே, எத்தனை எத்தனை தூமாக தத்தனை எத்தனை வண்ணி, நெருப்பு இல்லாமல் புகையாது, எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். அப்போ அப்படி தூமமும் கனலும் போல தொடர்ந்த தோற்றத்தான் நம்மையே தொடர்ந்து வருகிறான். நாம அவனை தொடர்ந்து போறோன்றது அப்புறம் பார்க்கலாம். அவன் நம்மளை தொடர்ந்து வரான் சர்வதா, நம்மளை விட்டு அவனுக்கு வேற வழி இல்லை. அதனால நம்மளையே தொடர்ந்து வரான், நம்மளை தொடர்ந்து வரான், பக்தர்களை தொடர்ந்து வருகிறான். பக்த பரிபாலனார்த்தம் தான் அவனுக்கு அவனுடைய வேலையே. கடலிலும் கடமை தவறாதவன் யாரு? பிரகலாதன் கம்பன் சொல்றான். கடலிலும் கடமை தவறாதவன், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான், சர்வதா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எப்படி இருந்தாலும் அந்த பெரும் பிரகலாதனுடைய பக்தியை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி. நாம நாகபாசங்கள்னால கட்டுண்டு கிடக்கிறான்,
அப்பவும் வந்து அவன் பெருமாளுடைய திருவாராதனத்தை விடல, கல்லால கட்டப்பட்டு கடல்ல சிக்கி தவிக்கிறான், அப்பவும் அவன் பெருமாளுடைய திருவாராதனத்தை விட விரும்பல. பெரிய மாளிகை அவனுடைய மாளிகை, திருவாராதனத்தை எவ்வளவு சிறப்பா பண்ணுமோ அவ்வளவு சிறப்பா பண்ணலாம், திருவாராதனத்துக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே நிரம்பி இருக்கு. நம்மளால 5 நிமிடங்கள் கூட பெருமாளிடத்திலே ஒரு ஒரு நிம்மதியான ஒரு திருவாராதனமோ நிம்மதியான ஒரு பக்தியோ நம்மளால செலுத்த முடியல, அப்படி இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அந்த சிறுவனுடைய பக்தி, பிரகலாதனுடைய பக்தி எப்படி இருக்கு அப்படின்னால், எந்த கஷ்டம் நேர்ந்தாலும் எம்பெருமானுடைய ஒரு திருவாராதனத்தை அவன் விடவே இல்லை, எம்பெருமானை சர்வதா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான். அதுதான் கடலிலும் கடமை தவறாதவன் அப்படின்னு கம்பன் சொன்னான். அவனுடைய இந்த பகவத் பக்தி இருக்கே, எந்த சமயத்திலையும் அவன் பெருமாளை சர்வதா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தூண்டுறது. கடமையில கண்ணா இருக்கக்கூடியவள் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கடமையை கைவிடவே மாட்டார்கள், அதுதான் நிச்சயமான ஒரு விஷயம். கடமையில கண்ணாக இல்லாதவர்கள் தான் இது குறை அது குறைன்னு சொல்லிட்டு திரிவாளை தவிர, சர்வதா கடமையில கண்ணா இருக்கக்கூடியவள் எப்பவும் எந்த இடத்திலையும் தன் கடமையை தானாக செய்து கொண்டே இருப்பார்கள், நல்ல விஷயமாக நன்றாக செய்து கொண்டிருப்பார்கள். சச்சித்தா பர்வத்தை அந்தஹா சமுத்திரஸ்ய மகாமதிஹி துஷ்டாவான்மிக வேளாயாம் ஏகாகிரம் அதி மதிரச்சுதம் அப்படின்னா, ஒரு ஆன்மீகத்தை ஒருபொழுதும் தவறாமல் இருக்கக்கூடிய சிறுவன் அப்படின்னா அந்த பிரகலாதன் தான் அப்படின்னு சொன்னார் பராசரன் விஷ்ணு புராணத்தில். அதனால்தான் பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கூட பெருமாளை பத்தி, நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படியே ஸ்தோத்திரம் பண்றான். ஏன்னா லோகம் மொத்தம் நரசிம்மனுடைய லோகம் இல்லையா, திரைலோக்கிய மேத்ததக்கிலும் நரசிம்ம கர்ப்பம்னு சொல்லிட்டவன், அதனால அப்படிப்பட்ட லோகம் எல்லாரும் கொண்டாடுறாள். அதனாலதான் பெரிய பெருமாள்னு சொல்ல, எல்லாரும் எல்லா அவதார புருஷர்கள் எல்லாரும் கொண்டாடினபடினால்தான் பெரிய பெருமாள் இன்னி பர்யந்தம் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். அதனால ஆழ்வார் என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு சொன்னார். பிரகலாதன் சொன்ன வார்த்தை இது, பிரகலாதன் சொன்ன வார்த்தைய ஆழ்வார் அப்படியே ரொம்ப ஸ்பஷ்டமாக தமிழ் படுத்திருக்க. சர்வகத்வாத் அனந்தசிய சயேவாகம் அவஸ்திதா, எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன் பெருமாள் அர்த்தம். யார் சொன்னா பிரகலாதன் சொல்றான், சர்வ சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடியவன் பெருமாள் அர்த்தம். ஷானினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறு இட்ட கோனினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணிது விரைவின் என்றான் நன்றி என கடகன் சொன்னான். எங்க இருக்கான்டா பெருமாள் அப்படின்னு கேட்டால், எங்கு முளன் கண்ணன் என்று மகனை காய்த்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப. ரொம்ப வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவா இந்த பாசுரத்தை, எங்கு உளன் கண்ணன்னு அப்பா கேட்டா, பையன் சொன்னா எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னா, உத்தர அஸ்தி கண்ணன் சர்வத்திர அஸ்தி கண்ணன், எங்கு உளன் கண்ணன், எங்கும் உளன் கண்ணன் எல்லா இடத்துலயும் இருக்கான், எங்கும் உளன் கண்ணன் என்று மகனை காய்த்து அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன். என் சிங்கப்பிரான் பெருமை, அதுதான் தமிழ கம்பனும் சொல்லும் பொழுது, இத்தன்மை காணுதி விரைவின் என்றான், உடனடியா பார்ப்ப, இந்த கணமே நீ பார்ப்பா பிரகலாதன் அப்பா கிட்ட நன்றி என கனகன் சொன்னான். உடனே சரின்னு ஆப்பான், அப்படிப்பட்ட ஒரு ஒரு பக்தி பிரகலாதனுக்கு இருக்கு. அதனால்தான் பிரகலாதன் விஷயமாக பக்தி சொல்லும் பொழுது, சர்வகத்வாத் அனந்தசிய சயேவாகம் அவஸ்திதான்னு பிரகலாதன் சொன்ன அந்த விஷயத்த அந்த 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 சிறுவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு பெருமாள் என்ன பண்ணான், பின்னாடி கீதையில வரும்போது அகம் சர்வசிய பிரபவா மற்ற சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு அந்த அர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து இங்க கீதையிலையும் பகவத்கீதா உபதேசத்திலையும் அதே அர்த்தத்தை அப்படியே சாதிக்கிறான்.
பிரகலாதன் சொன்ன அந்த அர்த்தத்தை அப்படியே சாதிக்கிறான். கடல் சூழ்ந்த உலகமாக நிற்கக்கூடியவனும் நானே அப்படின்னு. அப்போ இந்த சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயவாகம் அவஸ்திதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஸ்லோகம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நேரடியாக பிரகலாதன் திருவாக்கிலிருந்து வந்து நமக்கு பெருமாள் அகம் சர்வசிய பிரபவாக மத்த சர்வம் பிரவர்த்தத்தேன்னு பெருமாள் திருவாக்கிலையும் அது வந்து அப்படியே ஆழ்வாரும் அதை அப்படியே காண்பிக்கிறார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படியே காண்பிக்கிறார் அந்த பாசுரங்கள்ல அந்த அர்த்தத்தை. இதுதான் பக்தியினுடைய ஒரு பரவசம். அதனாலதான் பக்தி ரகசியம்னு சொல்லும்போது பிரகலாதனுடைய ஒரு பக்தி தான் ஒரு ஏற்றமாக சொல்லப்படுறது. அப்படி அவதாரம் அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுடைய அவதாரம் ஒரு சிறந்த அவதாரம். எம்பெருமான் எடுத்துக்கொண்ட உருவமும் அப்படிப்பட்ட ஒரு உருவம் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு உருவம் நாம் மற்ற சமயங்கள்ல பார்த்ததில்லை. ஓ, இப்ப நமக்கு மத்ய அவதாரத்திலேருந்து ஆரம்பித்து வராக அவதார பர்யந்தம், பின்னாடி வாமனாவதாரத்திலேருந்து ஆரம்பித்து கல்கி அவதார பர்யந்தம் இருக்கக்கூடிய அவதாரங்கள்ல காட்டிலும் நமக்கு நரசிம்ம எம்பெருமானிடத்திலே ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்படுறதுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய திருமேனியா கூட இருக்கலாம். ஆனால் தான் முன்னாடியே எம்பெருமானுடைய திருமேனி சுபாசிரயமாக இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு சொன்னாங்க. சுபம் ஆசிரயம் அப்படின்னு இரண்டு பதங்களை கொண்டதுதான் சுபாசிரயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை எம்பெருமான் உடையவன் நம்ம. ஆனால் தான் சுபாசிரயமான ஒரு திருமேனி. அந்த திருமேனி நமக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு திருமேனி. அதுவும் ரொம்ப ஞானத்துல சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய யோகிகள், ஞானமே இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம போல இருக்கக்கூடியவர்கள், சம்சாரிகள், அப்படி யாரா இருந்தாலும் ஒரு எளிமையாக வெகு விரைவிலே எம்பெருமானுடைய திருமேனியை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருமேனியர் சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்துல சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி நமக்கு பக்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுக்க வல்லது அப்படின்னா, பராவர சுகிராஹ்யம் பிரேமபோத பிரசாவகம் ஸ்வரூபாத்து சுவாமினோ ரூபம் உபாதேய சமம் விதுகு அப்படின்னு சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்துல சொல்றார். அப்படிப்பட்ட திருமேனி அந்த நம்மளுடைய எம்பெருமானுடைய திருமேனி. நாம் எங்கேயோ எப்படியோ ஓடிட்டு இருக்கோம், கிளறொழி இளமை கெடுவதன் முன்னம் வந்துன்னா ஆழ்வாரம் சொன்னார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னினார். அப்படி எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஏகப்பட்ட கட்டங்கள், பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டிருந்தார் ஆழ்வார். தொழுதேன் கடலோதம் காலையிறப்ப கண் வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி அப்படின்னார். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே நாம் பிரதிதினம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம், எம்பெருமானுடைய திருமேனியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. அந்த உருவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நரங்கலந்த சிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம், பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவம். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பதே அவ்வண்ணம் ஆழியானாம். அப்படிப்பட்ட திருவுருவம் எம்பெருமானே ஆச்சரியமாக அந்த திருமேனியை எடுத்துக்கொள்கிறான். சுவாமி தேசிகனும் இதை ஸ்பஷ்டமாகவே வர்ணிக்கிறார் காமாட்சி காட்ட ஸ்தோத்திரத்துல, ஆகண்ட மாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டிதாராதிம் வேகோப கண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே அப்படின்னு சொன்னார். யாரையோ திருநேத்திரதாரின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம், என் பெருமான் நரசிம்மன் திருநேத்திரதாரியாக எழுந்தருளி இருக்கிறான். சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார், தபனேந்து அக்னி நயனகா தாபான் அபச்சினோத்னா தாபனிய ரகசியானாம் சாரக்காமாசிகா ஹரிகின்னு சொல்றார். தபனம் இந்து அக்னிஹி அப்படின்ற மூன்று கண்களை உடையவனாக பெருமாள் இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமான குணங்கள் இருக்கு. மற்ற பெருமாளிடத்திலே மற்ற குணங்களை பார்க்கலாம், ஆனால் இவரிடத்திலே கோபம் அப்படின்ற ஒரு பெருங்குணத்தை நம்மால பார்க்க முடியும். அதுதான் நரசிம்மனுடைய அவதார ரகசியம். ஏன்னா அவதார ரகசியம்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் இருக்கு, மத்தியாவதாரஸ்து இக மத்திய சிக்ஷணம்
ரக்ஷோவதாயைவ ந கேவலம் விபோஹோ அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு. பெருமாள் மனிதனாக இந்த லோகத்துல பிறக்கிறது அப்படின்றது துஷ்கிருத்தர்களா இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மனிதர்கள் இந்த லோகத்துல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக எம்பெருமான் இந்த பூலோகத்துல அவதரிக்கிறான் அப்படின்றத இந்த ஸ்லோகமானது சொல்றது. நா காரணாத்து காரணாத்துவா காரணா காரணான் நச்ச சரீர கிரகணம் வியாபின்னு தர்மத்ரானாய கேவலம் அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் ஒண்ணு. எம்பெருமானிடத்திலே அவனுடைய அவதார ரகசியத்தை பத்தி கேட்கும் பொழுது அவனுடைய சரீரமானது எந்த விதமான காரணத்தினாலையும் ஏற்பட்டது கிடையாது, அவனுடைய சரீரம் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய சரீரம், புண்ணியத்தினால ஏற்பட்ட ஒரு புண்ணிய சரீரம் கிடையாது, ஒரு துக்கத்தினால ஏற்பட்ட சரீரமும் கிடையாது, சுகதுக்கங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் இரண்டு நாளையும் ஏற்பட்ட சரீரம் கிடையாது. அப்ப என்னன்னு கேட்டால், எம்பெருமான் தர்ம ஸ்தாபன சம்ஸ்தாபனத்துக்காகவே அந்த மாதிரியான ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு லோகத்திலே அவதரிக்கிறான் அப்படின்றத நமக்கு தெரியும். அஜாயமானோ பகுதா விஜாயதே ஸ்ருதியே சொல்றது. பிறப்பில் பல்பிறவி பெருமாள் அப்படின்றார் நம்மாழ்வாரம். ஏன்னா அவனுடைய திருமேனி அப்பேற்பட்ட திருமேனி, அந்த திருமேனியை உடைய எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக லோகத்திலே அவதரிக்கிறார். எப்படிப்பட்டதன் நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணம் இருக்கே அது எம்பெருமானிடத்துல போய் சேரணும், எம்பெருமானிடத்திலே நாம் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஹிரண்ய பிரஹ்லாதனுடைய சம்வாதம் கூட அதனாலே அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான். எம்பெருமான் எங்க இருக்கிறான் அப்படின்னு பிரஹ்லாதனை பார்த்து ஹிரண்யன் கேட்ட உடனே இதோ இங்க இருக்கிறான் அப்படின்னு இந்த கம்பத்தை காண்பித்தார். பெருமாள் என்ன பண்ணாராம், பட்டர் சொல்றார் அங்க இருக்கக்கூடிய 24 தூண்கள்லையும் பெருமாள் அங்கே எழுந்தருளினாராம். ஏன்னா பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இந்த கம்பத்துல இருக்கானா, இந்த கம்பத்துல இருக்கானா, இந்த கம்பத்துல இருக்கானா, எல்லா கம்பத்திலையும் பெருமாள் இருக்கான். நம்முடைய ஒரு பாப விசேஷம் ஒரே ஒரு நரசிம்மன் மட்டும் வெளியில வந்தான், இன்னும் எத்தனை நரசிம்மன் எப்போ வெளியில வருவார்னு தெரியல அப்படின்ற. தவறு செய்யவே கூடாது, தவறு செய்தால் நரசிம்மன் தண்டிப்பான் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. திருணமந்திர ரசகிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதாம் அப்படின்ற ஒரு ராமாயண ஸ்லோகத்துல சுந்தரகாண்டத்துல பிராட்டி சொல்லக்கூடிய அந்த சுச்சிஸ்மிதான்ற அந்த ஸ்லோகத்துல கூட பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போது இதையும் ஒரு வியாக்கியானமா எடுக்கிறான். அந்த இடத்துல ஒரு புள்ள புடுங்கி போட்டு இவள் ராவணத்துல பேசும்பொழுது அன்னைக்கு கம்பத்திலிருந்து வெளியில வந்தானே நரசிம்மன் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக, அது மாதிரி இன்னைக்கு இந்த புல்லிலிருந்து வெளியில வந்துருவான் ராகவன் சரணாகதத்தை சரணாகதியை ரட்சணம் பண்றதுக்காக அப்படின்னு சொன்ன. ஆனா விதித்த சகி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொன்ன. அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே நமக்கு சிந்தைய அதாவது எம்பெருமான் விஷயக சிந்தனையாகவே இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவதார சரீரத்தோட கூடிய பகவத் சரு பகவத் ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இது சிங்கம் இது மனுஷன் அப்படின்ற பேதம் பார்க்கறதுக்காக இல்ல எம்பெருமானுடைய அவதார விசேஷம். அந்த அவதார சரீரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் கீதையில சொல்லும்போது கூட எதா எதாகி தர்மச கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மத்திய ததாத்மானம் சிருஜாமி ததா ஆத்மானம் சிருஜாமியகம்னு பெருமாள் சொன்னார். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி, மகிழ்ந்தது அழலாரி சங்கம் அவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து அப்படின்றார் இரண்டாம் திருவந்தாதியில ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன்னா அவனுடைய திருமேனியை நாம் கண்டால் நமக்கு நல்ல எண்ணம் பிறக்கும். அது கனவுல பார்க்கிறோமோ நேர்ல பார்க்கிறோமோ எப்படி வேணா பார்க்கலாம்.
எப்படி பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருவையை நாம் பார்த்து விட்டால் நமக்கு மோட்சம் நிச்சயம். நமக்கு கண்டிப்பா எந்த விதமான கஷ்டமும் நேரவே நேராது. இப்படிப்பட்ட ஒரு சுபாசிரயமான ஒரு திருமேனி தான். கண்டேன் திருமேனி யான் கனவில் ஆங்கவன் கை கண்டேன் கனலும் சுடராழி அப்படின்ற ஆழ்வாரே. இது கண்டாய் நன்னெஞ்சே இப்பிறவியாவது, இது கண்டாய் எல்லாம் நாமுற்றது. சர்வதா பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டும் அவனை மெய்யே மிக கண்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நமக்கு சர்வதா எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாமல் நாம இருக்கக்கூடாது. அதுவும் எப்படி சாதாரணமா இருந்தா பரவாயில்லையே, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான். அழகியான் தானே அறிவுருவன் தானே, பழகியான் தாளே பணிமின் குழவியாய் தானேழ் உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து. இந்த சிம்மனை பத்தி நாம பேசின்றிருந்தால் பேசிண்டே இருக்கலாம். அவ்வளவு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நாராயணன் எண்ணெயாளி, அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக பிராட்டியோட சேர்ந்து இருக்கான் இல்லையா. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி என்ற சிம்மம் சரணம் பிரபத்தியன்ற நம்முடைய சீசன்னதியில எல்லாரும் எல்லா இடத்தையும் சரிவர நியமிக்க கூடியவன் எம்பெருமான். இரண்டு கண்களை கொண்டு இருந்துள்ள இருக்கிறான். அதுவும் ஒரு சேர ஒரு கண்ணுனால கோபத்தையும் ஒரு கண்ணுனால ஒரு கட்டாட்சத்தையும் காட்ட முடியும்னா அவனால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியவே முடியாது. சட்டாபட்டல பீசனே சரபசாட்ட ஹாசோத் பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புட்ட பிருகுடிகேபி பக்தரே கிருத்தேன. இதே ஸ்லோகம் தயாசதகத்தையும் வருது. கிருபாக்கப்பட்ட கேசரின் தனுதெடிம்ப தக்கஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா வெதி விசேஜத்தை வேச்சியத்தை சொன்ன. அப்படி ஒரு சமயத்துல இரண்டு விதமான ஒரு தோற்றங்களோடு இருக்க முடியும்னா அது இந்த சிம்மனால மட்டும்தான் முடியுமோ தவிர மற்றவர்களால் முடியும். கோபம் அப்படின்னு இருக்கிறது கூட ஒரு பெருங்குணம். அந்த குணம் நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதற்காக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால்தான் நம்மளால அவனிடத்துல ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தோட நாம் அவனிடத்துல போக முடியும். நாம மனிதர்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா. கோபமே இல்லாமல் இருந்தால் அவனை பரீட்சை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நாம ஏன் சுக்ரீவன் பரீட்சை பண்ணி பார்க்கலையா சக்கரவர்த்தி திருமகனை. கிள்ளி கலைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நகங்கள்னால கிள்ளி திருகி எடுத்துருவேன்னு சொன்ன உடனேதான் பெருமாள் பெருமாளாவே பேசுறார் அப்படின்றத முடிவு பண்ணி அவன் தணிந்து போகிறான். எப்பவுமே கோபத்தை காட்டக்கூடிய இடத்துல கோபத்தை காட்டித்தான் ஆகணும். சாகரம் சோசயிஷ்யாமின்னு ஒரு சாதாரணமா ஒரு பொய்யாவது ஒரு கோபத்தை காட்டித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு குணம், அப்படிப்பட்ட ஒரு குணத்தோட இருக்கணும். அதுவும் ஒரு நல்ல குணம். குரோதம் ஆகாரயத்து தீவிரம் வதார்த்தம் சர்வ ரக்ஷசாம் துஷ்பிரேட்சோ அபவத் குருத்தா யுகாந்தாக்னிரிவ ஜுவலன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிராச்சீன ஸ்லோகம் இது. ராமாயணத்துல கூட இந்த ஸ்லோகம் வருது. ஆரண்யகாண்டத்துல கோபம் வந்தவுடனே ராட்சசர்கள் எல்லாரும் அழிந்தனர் அப்படின்னு சொல்ற. ஆசிரியர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களை அழிக்கிறதுல முக்கியமா இருக்கக்கூடியது இந்த கோபம் தான். அப்படிப்பட்ட அந்த நரசிம்மனுடைய கோபத்தை நாம் தணிக்கணும் அப்படின்னால் எம்பெருமானிடத்திலே நாம் இருக்க நமக்கு இருக்கக்கூடிய பக்தியை நாம் மேலும் மேலும் வளர்த்துக்கணும். ஒரு ஸ்லோ ஒரு பாசுரம் இருக்கு இந்த இடத்துல. மூன்றாம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய பாசுரம் பிராட்டி எப்படி நம்ம எல்லாம் எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கிறாள் அப்படின்றதுக்கு ஒரு ஆச்சரியமான பாசுரம். தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடிவினையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மன்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு. வெள்ளிவரம் ஸ்ரீமத் ஹரிசிங்கர் சாதிக்கிறார் இந்த பாசுரத்தை எடுத்து தன்னுடைய திருப்பாவ வியாக்கியானத்துல. ஒரு இடத்துல எந்த பாசுரம்ன்றது ஞாபகம் இல்லை. ஆழ்வார் திருமலைக்கு போறார். திருமலையில மந்தி அப்படின்னால் பெண் குரங்குன்னு பேரு, ஆணா இருந்தால் வானரம்னு பேரு. அந்த பெண் குரங்கு என்ன பண்றது, ஒரு இடத்துல உயரமான ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. இந்த ஆண் குரங்கு மண்டிட்டு நின்றுருக்கான்.
அந்த பெண் குரங்கு இந்த நிலா இருக்கோ இல்லையோ அந்த சந்திரனை பிடிச்சு கொடுன்னு கேக்குறதான். இந்த ஆண் குரங்கு அந்த நிலாவை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறார். பார்த்த உடனே ஆழ்வார் ஆச்சரியமா இந்த பாசுரத்தை பண்றார். தெரிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவினையே நோக்கி. இதுக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவா, பரமபதத்தில் இருக்கும் பிராட்டி தவள சுரூபனாம் சந்திரன் போலே இருக்கும் சுத்த புத்த சுரூபனாகிற ஜீவனை கை தூக்கி விடுமா போலே புருஷகார கிருத்தியம் காணப்பெற்றது அப்படின்னு. நரசிம்மன் கோபமா இருக்கலாம், பிராட்டி சாந்தமா இருந்து கொண்டு நம்ம எல்லாம் அவன் அவன் இடத்துல சேர்ப்பிக்கிறாள். அதனால தான் லக்ஷ்மியா சமாலிங்கிதமாவான், பின்னு பக்கமா ஒரு கையை விட்டு அந்த விரல்களினாலே அவன் முதுகை தடவி சாந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். சாந்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்தர்கள் எல்லாரையும் ரட்சித்தே தீர வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக அந்த நரசிம்ம பெருமான் மாறுகிறான். அப்படிப்பட்ட அதுவும் பிரகலாதன் பகவன் நாமாக்களை சொல்லியே தன்னுடைய பாபத்தை தொலைத்தான். பல நாட்களாக தியானம் பண்ணி அந்த பாவங்கள் எல்லாத்தையும் போக்குகின்றார். நாமோ நம்முடைய பாபங்களை போக்குறதுக்கு அந்த அளவு பிரகலாதன் அளவுக்கு முயற்சி கொள்ள வேண்டாம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னால், மகாத்மாவா இருக்கக்கூடிய இந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை நாம பிரதிதினம் கேட்டோம்னா, அதனாலேயே ஒரு எந்த விதமான விளம்பமும் இல்லாமல் நம்முடைய பாபங்கள் எல்லாமே போயிடும். ஒரு விஷயம் இங்க பெரியவாள் சாதிக்கிறார், நரசிம்மனை அடைந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை கூட நரசிம்ம பக்தர்களை அடைந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையே சிறந்ததாகும். ஆழ்வாரும் இந்த அர்த்தத்தை சொல்றார், மாறாய தானவனை வள்ளுகிறாள் மார் விரண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சார்த்தி இருப்பார் தவம். அதனால்தான் நம்ம நரசிம்மனிடத்துல நேரடியாக போறதை காட்டிலும் நரசிம்மனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியரிடத்துல அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் நரசிம்மனுடைய திருவடியானது நமக்கு தானாகவே கிடைக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நரசிம்மன் விஷயமாக, நரசிம்மனுடைய பக்தி சாம்ராஜ்ய விஷயமாக, ஏன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவன் கண்கள் விழித்து பார்த்தான்னா, ஏன்னா ஆண்டாள் சொல்றாலும் தீ விழித்து அப்படின்னு மாரிமலை முடிஞ்ச பாசுரத்துல சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அப்படி தீ விழித்து பார்க்கிறான். நம்மள எப்படி பார்க்கிறான், பிரதம கட்டாட்ச சன்னிபாதத்திலே சர்வகாலம் அணையும் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அணை ஒண்ணாதிருக்கும். விழித்தவுடன் தன் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அருகே நிற்க ஒண்ணாதபடி நெருப்பு பொழி கக்க விழித்து. அப்படிப்பட்ட ஒரு தீ விழித்து நம்ம எல்லாம் அவன் பார்க்கிறான். அப்படி எந்த விதமான பாகவத அவசாரங்கள் இல்லாமல் எம்பெருமான் திருவடியை நாம் பற்றி கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு சர்வரட்சகனா இருக்கக்கூடிய இந்த சிம்மனிடத்துல இந்த மாதிரியான ஒரு குணங்கள் பெற்ற எம்பெருமானிடத்துல நாம் ஸ்தோத்திரம் செய்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்களை நாம் எம்பெருமான் விஷயக சிந்தனையாக மாற்றி வேறெதுவும் வேண்டாம், நமக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை, எம்பெருமான் மீது ஒரு அளவு கடந்த பக்தி இருந்தால் மட்டும் போறோம், வேற எதுவும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இல்லை, ஏன்னா இந்த லோகம் எல்லாமே நரசிம்மனுடைய லோகம்னு சொன்ன பிறகு இந்த லோகத்துல சர்வத்திர வியாபித்து எம்பெருமான் இருக்கிறான். அதனால சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நாம் ஸ்தோத்திரம் செய்து அந்த எம்பெருமானை பற்றுவோமாக அப்படின்றத இந்த நரசிம்மன்
திருவடி வாரத்துல இந்த உபன்யாசத்தை சமர்ப்பித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவாளுக்கு என்னுடைய தன்யவாதங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டு எல்லோரும் அனுதினமும் நிருசிம்மனை ஸ்தோத்திரம் செய்யணும், ஆச்சாரிய முகேன உபதேசங்கள் பெற்றுக்கொண்டு நிருசிம்ம மந்திரங்களை ஜபம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனையாக வைத்து இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.